அனைவருக்கும் நவராத்திரி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம எட்டாவது நாளில் இருக்கும் இந்த எட்டாவது சொல்லும் போது சரஸ்வதி தேவியை வணங்குற இரண்டாவது நாள் அப்படின்னு சொல்லணும் இந்த சரஸ்வதி தேவி கல்விக்கு அதிபதி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இன்னைக்கு சரஸ்வதி தேவி எந்த ஸ்வரூபமாக காட்சி தருகிறாள் அப்படின்னா நரசிம்ம தாரிணியாக காட்சி தருகிறாள் அந்த சரஸ்வதி தேவிக்கு சிங்க முகம் இந்த சிம்ஹ முகம் இருக்கிறதுனால தான் அவளுக்கு பேரு நரசிம்ஹதாரிணி அவளை நரசிம்மி என்று அழைப்பார்கள் இந்த நரசிம்ம தாரிணியாக காட்சி தரக்கூடிய இந்த சரஸ்வதி பயங்கர அந்த கோர ரூபமாக இருப்பாளாம் பயங்கர கடும் கோபத்தோட அது ஏன்னா நம்ம எல்லாருமே நரசிம்மரை பார்த்திருப்போம் பயங்கர அப்படியே அவர் பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவோம் அதே மாதிரி இந்த சரஸ்வதி தேவி இன்னைக்கு காட்சி தர இந்த ஸ்வரூபம் எதற்காகனா பக்தர்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதாவது அந் அவளுடைய பக்தர்களுக்கு யாராவது ஒருத்தர் ஏதாவது கெட்டது பண்ணணும் அப்படின்னு நினைச்சானா அந்த நரசிம்மதாரி என்ன பண்ணுவானா அந்த சத்ரு மட்டும் இல்லை அந்த சத்ருவை சார்ந்த எல்லா மனிதர்களையும் வேரோடு அழிச்சிருவாளாம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஸ்வரூபமாக நரசிம்ம தாரிணியாக காட்சி தருகிறார் முக்கியமா எல்லாருக்கும் ஒரே விஷயம் தெரியும் சரஸ்வதி தேவியை வணங்கினா ஞானம் வந்து அபரிவிதமாக வளரும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுடன் பகிர்ந்துக்க ரொம்ப ஆசைப்படுறேன் இந்த சரஸ்வதி அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் பக்தர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்த சரஸ்வதியை வணங்கினால் எந்த ஒரு சத்ரு பிரச்சனையும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது இந்த குழந்தைகள் ஆகட்டும் குழந்தைகள் வெளியில் போகும்போது பெற்றோர்கள் பயப்படுவோம் அப்போது அந்த நேரத்தில் ஜெய் பிரத்யங்கிரா அப்படின்னு சொன்னாலே போறும் பிரத்யங்கிரா தேவி கூடியே வருவாளாம் அதே மாதிரி இந்த பெரிய ஆட்கள் நம்ம பெற்றோர்கள் எல்லாம் நம்ம என்ன நினைப்போம் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் சத்ரு அப்படின்றது நிறைய இடத்துல சந்திச்சிருப்போம் அந்த மாதிரி சத்ருக்களால் பல பிரச்சனைகள் வரும்போது ஒரு அற்புதமான சரஸ்வதி ஸ்லோகம் இருக்கு அந்த ஸ்லோகம் என்னன்னா நீல சரஸ்வதி ஸ்லோகம் அப்படின்றது தான் அதோடைய பேர் அந்த ஸ்லோகம் எப்படி அதாவது அந்த ஸ்லோகம் எப்படி இருக்கும்னா கோர ரூபே மகாராவே சர்வ சத்ரு பயங்கரீ பக்தே வரதே தேவி திராஹி மாம் அதாவது சரஸ்வதி தேவி கிட்ட இந்த ஸ்லோகம் மூலமாக என்ன வேண்டோம்னா அம்மா சரஸ்வதி தேவி எங்களுக்கு இருக்கிற சத்ரு பிரச்சனைகள் எல்லாம் வேரோடு அடியனும் அதுக்கு உங்களை நாங்கள் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி சரணாகதி அடைகிறோம் அப்படின்னு தான் இந்த ஸ்லோகத்தில் வருது அப்போ இந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது எதற்கும் வாழ்க்கையில கவலையே பட வேண்டாம் எந்த விதமான பிரச்சனைகளுக்கோ துக்கங்களுக்கோ கஷ்டங்களுக்கோ இந்த சத்ரு பிரச்சனை எதை பற்றியும் நம்ம நினைக்கவே வேண்டாம் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் இந்த கலியுகத்துல எல்லா பக்தர்களுக்கும் அதுதான் தேவை நிம்மதி அப்படின்ற ஒரு விஷயம்தான் எல்லாருக்கும் தேவை அப்படி இருக்கும்போது எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கை தாமரைப்பூ மாதிரி மென்மையாக இருக்க வேண்டும் ரோஜா பூ மாதிரி என்று சரஸ்வதி தேவியை வணங்கி இன்னைக்கு இந்த நாளன்று தாமரைப்பூ மாதிரி கோலம் போட்டு ரோஜா பூவால இந்த சரஸ்வதி தேவிக்கு அர்ச்சனை பண்ணணும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எல்லாரும் தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணால் வாழ்க்கை ரொம்ப மென்மையாக இருக்கும் அப்படின்றதுதான் ஐதீகம் இதே போன்ற சரஸ்வதியோட அற்புதமான விஷயங்களை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம்